ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் சேனலில் பார்ப்போம். அதில் கிராஃப்டு, சமையல், கதைகள் எல்லாமே, மாடித்தோட்டம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையானதையும் பாருங்கள். இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராயிங் முதல்ல அதில் போட்டிருக்கோம், கிராஃப்ட் ஒர்க்கு. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க வண்ணத்து பூச்சியை பற்றி பார்ப்போமா. நான் வரைஞ்சிருக்கேன் சென்னை அதித்தி குழந்தை பாட்டு பாடியிருக்கு, கேட்போம் பாருங்க. வாங்க. வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், அழகான சட்டை, அழகான சட்டை அடிக்குது பார், அழகான சட்டை, அழகான சட்டை அடிக்குது பார். வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், பூக்களின் மேலே, பூக்களின் மேலே பறந்து போய், பூக்களின் மேலே பறந்து போய், தேனை குடித்து, தேனை குடித்து கழிக்குது பார், தேனை குடித்து கழிக்குது பார். வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், சிவப்பு மஞ்சள் கருப்பு வெள்ளை பொட்டுக்கள் பார், பொட்டுக்கள் பார், சிவப்பு மஞ்சள் கருப்பு வெள்ளை பொட்டுகள் பார், பொட்டுகள் பார், தொட்டதும் விரலில் ஒட்டுது பார், தொட்டதும் விரலில் ஒட்டுது பார். வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், அழகான சட்டை, அழகான சட்டை அரிக்குது பார், அரிக்குது பார். வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், வண்ணத்து பூச்சி. லைக் போச்சு, வட்டுமிட்ட பூவை வந்து தொட்டு போச்சு, பட்டு பட்டம் பூச்சி பட்டு கட்டி போச்சு, வட்டுமிட்ட பூவை வந்து தொட்டு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ட்ராயிங் மூலம் பட்டாம்பூச்சியை தேவதையாக மாற்றி நாங்கள் வரைஞ்சி பாடி இருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதை வந்து நீங்கள் எதுவுமே இன்சப் பண்ணாமல் நல்லா ஜாக்கிரதையாக அதோட இயற்கை சுதந்திரமாக விட்டுட்டோம்னா அது அவ்வளோ சுதந்திரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அந்த பட்டாம்பூச்சிய தேவதை மாதிரி நினைச்சு பாருங்க, தேவதை மாதிரி அதோட இறகுகள் இருக்கிற மாதிரி, வீடு இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு கற்பனையில வரைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இவ்வளவு சுதந்திரமாக திரியும் பட்டாம்பூச்சிங்களை நம்ம என்ன பண்றோம்,
அது தப்பான வழியில நாம சேகரிச்சு வைக்கிறோம், அதை ரொம்ப இம்சை பண்றோம், அதை பிடிக்கிறோம், அது சுதந்திரமா தான் வீட்டுக்குள்ளயும் இது பண்ணணும் பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கிறோம், பிடிக்காம இருக்கணும் பாருங்க, அது எவ்வளவு சுதந்திரமா தான் வீடு கட்டி அதுல வசிக்குது, பாறை மேலையும் எல்லாம் வசிக்குது, நம்ம போய் அதை பிடிக்கும்போது அது நிறைய இடத்துல போய் மறைஞ்சிடுது. அந்த மாதிரி எல்லாம் செய்யாம பட்டாம்பூச்சிய அழகை ரசிச்சு அதோட இறகுகளும் அதோட சிறகுகளும் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க, அது பூக்களின் மேல ஏறி உக்காந்துக்குது, வீட்டுக்களை மேல உக்காந்துருக்குது பாருங்க, பிடிக்கிறோன்னு சொல்லி வாழை மரத்துக்கு அடியிலாம் போய் ஒளிஞ்சுக்குது. இந்த மாதிரிலாம் செய்யாம அதை சுதந்திரமா விட்டுடுங்களேன், விட்டா அது அவ்வளோ சந்தோஷப்படும், நம்மளையும் சந்தோஷப்படுத்தும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவ்வளோ வேக வேகமா ஓடும், அவ்வளோ ஊஞ்சல்ல ஆடுது பாருங்க, எவ்வளோ பெரிய ஊஞ்சல்ல உக்காந்து தன்னோட சுதந்திரமா வாழுது. இந்த மாதிரி பிடிச்சு விளையாடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.